லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன பூமி இப்படியா பண்ணுவ? கோவில் கடத்தெருவு அங்க இங்க தேடி அலைஞ்சிட்டு வர என்ன வேம்பு சார்? நான் என்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே குழந்தைதான் பூமி. அம்மா பர்த்டே அதுமா என்ன ட்ரெஸ் இது? வாங்க மாத்திட்டு வரோம். இரு இரு. என்ன எல்லாரும் சுத்தி இருக்காங்க, நீ பாட்டுக்கு வாங்கன்னு சொல்ற? இது எல்லாமே பொம்மியோட பிளான் தான் பா. அதனால தான் காலையில நீ எங்ககிட்ட கேட்டப்போ எதுவுமே சொல்லல. பர அண்ணே அண்ணி கலக்கிட்டாங்க பாத்தியா? சித்தார்த் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாப்பா. பொம்மி இங்க வா. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. என் பொம்மைய காணுன உடனே நீங்க தவிச்ச தவிப்பு எனக்கு தெரியும்பா. ஆனா மத்தவங்களுக்கு அது புரியாது. ஒரு அம்மாவா இதை விட சந்தோஷம் எனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா, பொம்மைக்கு எதுவும் ஆகாது. நீங்க அவளை பாத்துக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவுமே ஆகாதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எப்பாடுபட்டாவது நீங்க பொம்மைய காப்பாத்திருவீங்க. வேம்பு சார், தேங்க்ஸ் ஆண்டி. வேம்பு சார் வாங்க, ட்ரெஸ் மாத்திடலாம். வாங்க வாங்க. இருங்க. இங்க பாத்தீங்களா, உங்களுக்காக இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். போட்டுக்கோங்க வேம்பு சார். வாடா இந்த டிரஸ் போட்டு விடுறேன், கூட்டிட்டு போயிரு போல இருக்கே. என்ன வேம்பு சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏன் செய்ய மாட்டியா? நான் தான் சொல்லிருக்கேன்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட ரெண்டாவது அம்மா. நீ என்ன வாடான்னு கூப்பிட்டா என்ன தப்பு? ஒரு பையனை பார்த்து அவங்க அம்மா வாடான்னு கூப்பிட மாட்டாங்களா? ஐயோ அதெல்லாம் தப்பு, நான் அப்படி எல்லாம் கூப்பிட மாட்டேன்ப்பா. இங்க பாரு, நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு என் பர்த்டே, உன் சைடுல இருந்து எனக்கு எந்த கிஃப்டும் வேண்டாம். இந்த நாள் முடியறதுக்குள்ள என்ன ஒரு தடவையாவது வாடா போடான்னு கூப்பிடணும். அதுதான் நீ எனக்கு தர பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்ட நான் என்னைக்குமே தரவே மாட்டேன். போங்க வேம்பு சார். சரி பொம்மி, சரி சரி கோவிச்சுக்காத. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரியா? என்ன கேக்கல, ட்ரெஸ் கேட்டேன். ரெண்டும் தான், ரொம்ப வம்பிழுக்காதீங்க வேம்பு சார். சரி, சும்மா வெறும் வாயிலேயே சொன்னா என்ன பண்றது? ஏதாவது குடுக்கறத குடுத்தா நல்லா இருக்கும். போங்க வேம்பு சார், கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. பூமி ஒண்ணே ஒண்ணு, பூமி ப்ளீஸ் வாங்க. ஒண்ணே ஒண்ணு தானே கேட்டேன். வந்துட்டாங்க. சும்மா இருந்து சித்தார்த், நல்லா இருக்குடா. தேங்க்ஸ் பாட்டி. அண்ணே ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. தேங்க் யூ அண்ணி. என்ன இன்னும் கேக்கே வரல? கேக் ஆர்டர் பண்ணாதானே வரும்? ஐயோ அப்ப கேக் கட்டிங்லாம் கிடையாதா?
அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இருங்க. என்ன பிளான்? என்னன்னு உனக்கும் தெரியாதா? ஏதோ வித்தியாசமா பண்ணிருக்கீங்க. கேக்க விட்டு எங்களுக்கு தருவீங்கன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கீங்களே. சரி வாங்க, கேக்க கட் பண்ணலாம் வேம்பு சார். ஓகே ஓகே. அண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டுங்க. என்னம்மா இது கூத்து? எதுக்கு என்னைய வற்புறுத்தி இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க? நமக்கு நடந்த அவமானத்துக்கு இப்ப இதெல்லாம் தேவையா? தமன்னா இதுல இருந்து வெளியே வர முடியாம அவ அம்மா வீட்லயே இருக்கா. இது எல்லாத்துக்கும் பொம்மிதான் காரணம். என்னடா இப்ப அவ சொன்னா நீங்க கொண்டு வந்து நிறுத்திட்டியம்மா? எதுக்குமா இங்க இருக்கணும்? கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு. நாம அவளை பழி வாங்கணுங்கிற வெறியில இருக்கோம். அத கொஞ்சம் கூட வெளியில காமிச்சுக்க கூடாது. அப்படி காமிச்சா அது நமக்கு தான் டேஞ்சர். நீ தமன்னா கிட்ட கொஞ்சம் பேசி பொம்மி கூட சமரசமா போற மாதிரி நடிக்க சொல்ல. ஏன்னா நம்ம மேல யாருக்கும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. மா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே சரின்னு பாடல. நான் சொல்ற மாதிரி செய்ய நீ வேற எதுவும் பேசாத. சரி. மாமா, இன்னைக்கு வேம்பு சாருக்கு பர்த்டே. நீங்க வாழ்த்து சொன்னா நல்லா இருக்கும். பத்மநாபன் மாமா லைன்ல இருக்காரு. என்ன மூஞ்சி திருப்பிட்டானா? இல்ல இல்ல, இங்க பார். அவனுக்கு திரும்ப திரும்ப கோபத்தை தூண்டி விட்டு எங்களுக்குள்ள விரிசல அதிகமாக்கினத நீதான். நீ வந்த நிமிஷத்துல இருந்து அவன் என்ன அப்பான்னு கூட கூப்பிடுறது இல்ல. இப்ப என்னடா, நீ பெரிய நல்லவ மாதிரி பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல சொல்ற? எந்த காரணத்தை கொண்டு நான் பேச தயாரா இல்ல. அம்மாவும் பொண்ணும் கொஞ்ச நெஞ்சமாவ ஆடுறீங்க. இல்லாததும் பொல்லாததுமா பேசி அவனை உங்க பக்கம் எழுத்து வச்சிருக்கீங்க. இதுல நான் வாழ்த்து வேற சொல்லணுமா? வாழ்த்து வேண்டாம். சாரி வேம்பு சார், நான் முதல்ல பேசினப்போ நான் வாழ்த்து சொல்றேன்னு தான் சொன்னாரு. ஆனா இப்போ டென்ஷன் ஆகி கத்துறாரு. சரி விடா, எனக்கு இந்த உலகத்துல அம்மா அப்பா யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். யார் சொன்னது? அப்பா விஷ் பண்ணலனா என்ன? உங்களுக்கு அம்மா இருக்காங்க. அதுவும் இந்த பர்த்டேக்கு அவங்க நேர்லயே வந்திருக்காங்க. பூமி,
அண்ணே சுத்தி நாங்கெல்லாம் இருக்கோம். பிடிச்சிருக்கா? சத்தியமா சொல்றேன் பூமி, இது வரைக்கும் எந்த பர்த்டேவும் இல்லாத அளவுக்கு இந்த பர்த்டேவை நீ ஆசத்திட்ட. இதுதானே நாம இப்படி இருக்கிற கடைசி பர்த்டே, அதனாலதான். என்ன பூமி சொல்ற? அடுத்த தடவை கொண்டாடும் போது மூணு பேரா இருப்போம்ல, அதத்தான் சொல்ல வந்த. அப்புறம் நான் இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அனி, சர்ப்ரைஸா? ம், ஆமா சர்ப்ரைஸ் தான். வேம்புனா எல்லாருக்கும் கசக்கும். ஆனா வேம்பு சாருங்கிற பேரு என் வாழ்க்கையில எப்பவுமே இனிக்கும். அத நினைச்சாலே இனிக்கும். கருப்பு வெள்ளையா இருந்த வாழ்வை கலராய் மாற்றியது வேம்பு சார். அதிரசத்தை பின்னுக்கு தள்ளி என் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் என் வேம்பு சார். அவரோட வாழ்ந்த வாழ்க்கை மறக்க முடியாத காவியம். கடவுள் படைத்த எங்கள் வாழ்வு அற்புதமான ஓவியம். அன்பாலே ஆட்கொண்ட வேம்பு சார் என் இரண்டாவது தந்தையே. அன்பால கொல்லுகின்ற அவரை போல் என் வாழ்வில் யாருமே இல்லையே. தேடி தேடி என் ஆசை எல்லாம் நிறைவேற்றி வைத்தார் வேம்பு சார். ஆசையிலும் ஆசை பேராசை ஒன்று உண்டு. என் கடைசி மூச்சு உள்ள வரை நீங்க கூடவே இருக்கணும். அந்த கடைசி மூச்சு போனாலும் உங்க மடியிலேயே நான் கிடக்கணும். சித்தார்த், என்னாச்சுப்பா? தம்பி, என்ன தம்பி? ஒண்ணும் இல்ல. அண்ணா, என்னாச்சு சொல்லுன. ஒண்ணும் இல்ல. ஜென்மத்துக்கான காதலையும் அன்பையும் பிரியத்தையும் கவிதையா சொல்லிருக்க பூமி. என்ன வேம்பு சார், இதுக்கே அசந்து போயிட்டா எப்படி? கடைசியா ஒண்ணு இருக்கு, அதையும் கேட்டுக்கோங்க. சரி, இருங்க. நீ தாடி வச்ச குழந்தடா, நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம்டா. என் மனசுக்குள்ள எப்பவுமே உன் முகம் மட்டும்தான் இருக்கும்டா, தெரியுமாடா? எனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச ஒருத்தங்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லாம நான் எப்படி இருக்கிறதுடா? ஐ லவ் யூடா, என் செல்ல குட்டி, என் செல்ல. மாமா, இங்க பாருடா, ஒன்னே ஒன்னு, நமக்கு பொறுக்க போற குழந்தை நீ முன்ன இருந்தல அந்த மாதிரி சிடுமூச்சியா இருக்க கூடாது. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிற மாதிரிதான் பெத்துக்கணும். சரியாடா மாமா? நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன், நீ பயந்துடக் கூடாது. நமக்கு
வீடு நிறைய குழந்தைங்க இருக்கணும்டா. அதுங்க சிரிச்சு சிரிச்சு நம்ம கூட விளையாடணும்டா. நாம நிறைய இழந்துட்டோம். இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் தாண்டா நிறைஞ்சிருக்கணும். அந்த வாழ்க்கை தித்திப்பா மாறணும். அந்த வாழ்க்கைய நினைச்சாலே இனிக்கணும். அதுதாண்டா எனக்கு வேணும். புரியுதா? டே, இத மத்தவங்கள கேக்க வச்ச படவா ராஸ்கல் உன்ன பொண்ணுடுவேண்டா. நானு இங்க பாருடா, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்ன நான் விடவே மாட்டேன். உனக்கு பொண்டாட்டியா இருந்து உன் மேல நான் அன்பு காட்டி பாசத்தை காட்டி உன்னை என் பாசத்தால கொல்லுவேன். அப்படி உனக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டேன்னா கூட பேயா வந்து உன்னை புடிச்சுப்பேன். புரியுதா? நான் வேப்ப மரம் தானே, நீ பேயா வந்து புடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் புளிய மரம் இல்லைன்னா சொல்லாத. கண்டிப்பா வந்து உன்னை புடிச்சுப்பேன்டா. என்னப்பா, நீங்க ஏதோ பேசணும்னு தர்ஷினி வந்து சொன்னா? என்ன விஷயம் தம்பி? இல்ல ஆண்டி, நேத்து பூரா உங்களை பார்க்க பார்க்க எனக்கு பயம் வந்துருச்சு ஆண்டி. என்ன பயம் தம்பி? உங்க கண்ணுல ரொம்ப ரொம்ப துக்கம் தெரியுது ஆண்டி. அது பொம்மிக்கு தெரிஞ்சு போயிருமோன்னு பயமா இருக்கு ஆண்டி. பொம்மிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவளால தாங்கிக்கவே முடியாது ஆண்டி. என்ன சொல்றது தம்பி? ஏன் இடத்துல இருந்து பார்த்தாதான் நான் படுற வேதனை உங்களுக்கு புரியும். எல்லா அம்மாக்குமே தம் பொண்ணு நல்லபடியா இருக்கணும்ன்ற நினைப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனா நான் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது என் பொண்ணு பொம்மி உயிரோட இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கஷ்டம் எந்த ஒரு அம்மாக்கும் வரக்கூடாதுப்பா. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்குப்பா, அதெல்லாம் சமாளிச்சு வந்திருக்கோம். சின்ன வயசுல பொம்மி உடம்பு முடியாம இருந்தப்பெல்லாம், ஏதாவது நோய் நொடி வந்தப்பெல்லாம், ராத்திரியும் பகலுமா கண் முழிச்சு அவளை எப்படியோ காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன். ஆனா இப்போ இந்த சித்தர் சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுப்பா. அந்த சித்தர் சாதாரணமானவர் இல்ல. அவர் சொன்னதெல்லாம் அப்படியே பலி கொண்டுவாங்க. எத்தனையோ பேரு அவரை வந்து பாக்குறாங்க. அவர் சொல்றது அவங்க வாழ்க்கையில அப்படியே நடக்குது. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என்ன பார்த்து மட்டும் எதுக்காக இந்த விஷயத்த சொன்னாருன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல தம்பி. அவர் சொல்றபடி பார்த்தா சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள பொம்மி உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு என் மனசு கடந்து தவிக்குது தம்பி. இங்க பாருங்க ஆண்டி, எனக்கும் மனசுக்குள்ள அந்த பயம் இருக்கதான் செய்யுத. அது எக்ஸ்ட்ரீமா வெளியே காட்டி பூமிக்கு தெரியற அளவுக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அவ ரொம்ப சென்சிட்டிவான டைப், அதனாலதான் சொல்றேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். கெடுதல் வந்துருமோனு பயந்தாதான் கெடுதல் நடக்கும்னு நான் நிறையவே படிச்சிருக்கேன். அதனால நீங்க தயவு செஞ்சு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க ஆண்டி. நீங்க சொல்றது இந்த புத்திக்கு புரியுது. ஆனா இந்த பாழ போன மனசுக்கு அது புரிய மாட்டேங்குதேப்பா. எங்க என் பொண்ணை இழந்துடுவனோன்ற தவிப்பு என்னை விட்டு போக மாட்டேங்குது தம்பி. எனக்கு புரியுது ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. ஏற்கனவே அந்த சித்தர் அப்படி சொன்னதுனாலதான் பொம்மியோட ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றினேன். கடைசியா அந்த பிள்ளையார் சில விஷயத்தை நிறைவேற்ற முடியாம போனப்பதான்
கட்டின ஒரு பெரிய நம்பூதிரிய பார்க்க போயிருந்தேன். அவரு வரப்போற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பெரிய பரிகாரத்தை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது நல்லபடியா நடந்து முடிஞ்சாலே எந்த ஆபத்தும் வராது. தயவு செஞ்சு நீங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க ஆண்டி, எல்லாமே சரியாயிடும், பொம்மிக்கு ஒன்னும் ஆகாது. சரி போலாம் ஆண்டி. என்ன பேம்பு சாரும் அம்மாவும் இப்படி ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு போறாங்க? இத்தனை நாளா இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா சொல்றபடி பார்த்தா பிறந்த நாள் அன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். கோயில்ல நைவேத்தியம் பண்ண பொங்கலை எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிருக்காங்க. இந்தாங்க. எனக்கு வேண்டாம்,